Hi guys, welcome to Pariksha Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வாட் ஆர் த ட்ரிக்ஸ் அண்ட் டாக்டிக்ஸ் டு லேர்ன் இந்தியன் பாலிட்டி. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்தியன் பாலிட்டி அதாவது இந்திய அரசியல் அமைப்பு. இந்தியன் பாலிட்டியோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன் 1928 அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த பார்ட்டியோட லீடர் அப்போ யார் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம மோதிலால் நேருஜி அவர்கள். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அந்த பார்ட்டியில் இருக்க ஒரு 8 members அதாவது 8 leaders முக்கியமான லீடர்ஸ்னு கூட சொல்லலாம், அந்த லீடர்ஸ் எல்லாரையுமே உட்கார வச்சு நம்ம இந்தியாவுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்கணும், அதாவது அரசியல் அமைப்பு இருக்கணும், சட்டத்திட்டங்கள் இருக்கணும், அதைத்தான் நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் போடுறாங்க. அந்த குழுவில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக யார் இருந்திருக்கா அப்படின்னா, நம்ம காந்திஜி அவர்கள் இருந்திருக்காங்க, டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களும் இருந்திருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரையும் உட்கார வச்சுட்டு தான் இந்த பிளான் பண்ணுறாங்க. பட் அந்த டைமில் அவங்க கிரியேட் பண்ண அந்த டிராஃப்ட் காப்பியை வெளியே கொண்டு வர முடியல, நடைமுறைக்கு கொண்டு வரவும் முடியலை, அது சாத்தியப்படலை. ஏன் அப்படின்னா அது பிரிட்டிஷ் ஆட்சி காலமாக இருந்திருக்கு. ஸோ இதை அப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் அதாவது 1931ல் கராச்சியில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மறுபடியும் ஒரு மீட்டிங் கன்வீன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், நமக்கு கான்ஸ்டியூஷன் ஒன்று உருவாக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அதுக்கு தலைமையாக யார் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். ஸோ அவங்க தான் நம்ம இந்திய அரசியல் அமைப்பை உருவாக்கவே செஞ்சாங்க. ஸோ அதில் சில கீ பாயிண்ட்ஸை வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டி, நம்மளோட ப்ரொடெக்ஷன், அதாவது ரைட்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ், மைனாரிட்டியில் கீழே இருக்கிறவங்க, கீழ்த்தட்டு மக்களோட ரைட்ஸ், இதை பற்றிலாம் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க அந்த கான்ஸ்டியூஷனில். ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஓட்டு உரிமைன்றது கிடையாது, ஒரு சிலருக்கு மட்டும்தான் பிரிட்டிஷ்காரங்க ஓட் பண்ணுறதுக்கு உரிமையை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளை ஆள்றவங்க யார் அப்படின்னு ஓட்டு போடுறதுக்கு இந்திய மக்கள் எல்லாருக்குமே உரிமை இருக்குது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு சொன்னால் நம்மளோட டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். இந்த பாயிண்ட்டு நம்மளோட கான்ஸ்டியூஷன்லேயுமே இருக்குது, அதனால தான் இப்போ வரைக்கும் எல்லாருமே ஓட் போட்டுட்ருக்கோம். ஸோ இதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 1935ல் தான் நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஃபைனல் காப்பி ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அதை நம்ம கடைப்பிடிச்சிட்ருக்கோம். நாம் எப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை வெளியே கொண்டு வந்தோமோ அதே மாதிரி தான் ஆப்பிரிக்கா மக்களும் அவங்களோட கான்ஸ்டியூஷனை வெளியே கொண்டு வரதுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க. த கான்ஸ்டிடுவெண்ட் அசம்பிளி அதாவது இப்போ நம்ம அதை பார்லிமெண்ட்னு சொல்கிறோம். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா நடைமுறைக்கு கொண்டு வந்த காலகட்டத்தில் அதை நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இந்த கான்ஸ்டிடுவெண்ட் அசம்பிளி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த அசம்பிளியில் யாரெல்லாம் மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து எலெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதாவது இவங்களை நம்ம எலெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இவங்க நம்ம நாட்டுக்கு நல்லது செய்வாங்க, இவங்க நம்ம ஊருக்கு நல்லது செய்வாங்க, நம்ம ஸ்டேட்டுக்கு நல்லது செய்வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எலெக்ட் பண்ணுற மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் அந்த அசம்பிளியில் கொண்டு போய் நம்ம உட்கார வைக்க போகிறோம் அப்படின்றது முத கொண்டு எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் இருக்குது. அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மட்டுமே அமரக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த அசம்பிளி அப்படின்றது. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் அதாவது நம்ம நாட்டோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் என்னைக்கு நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா July 1946 நடந்திருக்கு. ஸோ அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோன்னா 299 members. 299 members வந்து நம்ம எலெக்ட் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ அவங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் மீட்டிங் என்றைக்கு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா டிசம்பர் 1946 ஃபஸ்ட்டு மீட்டிங் நடந்திருந்தாலும் அவங்க அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை அடாப்ட் பண்ணிக்கிட்ட நாள் எது அப்படின்னு பார்த்தோம்னா 26 நவம்பர் 1949. அன்னைக்கு தான் அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அந்த ஏற்றுக்கிட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி எப்போ அந்த அசம்பிளி நடக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தோன்னா 26 ஜனவரி 1950 அதாவது ரிபப்ளிக் டே அன்னைக்கு தான் இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பிரகாரம் எல்லா அரசியலும் நடக்க ஆரம்பித்த காலகட்டம். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அதாவது நம்ம இந்திய அரசியல் அமைப்பு உருவாகினதுக்கு நம்ம டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் எந்த 4 விஷயத்தை கீ ஃபேக்டர்ஸாக வச்சு உருவாக்குனார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன், பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி இன் பிரிட்டன், பில் ஆஃப் ரைட்ஸ் இன் த US, சோஷியலிஸ்ட் ரெவல்யூஷன் இன் ரஷ்யா. இந்த 4 key factors பேஸாக வச்சு தான் நம்ம இந்தியாவோட அரசியல் அமைப்பு உருவாகியிருக்கு. ஸோ இந்த 4 விஷயத்தையும் பேஸாக வச்சு தான் அம்பேத்கர் அவர்கள் நம்மளோட அரசியல் அமைப்பை உருவாக்கவே செஞ்சார்.
நம்மளோட கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றது அம்பேத்கர் அவர்கள் உருவாக்குனது அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஸோ அதில் பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் வந்து மாற்றவே முடியாது. அதாவது ஃப்ளெக்சிபிள்னு சொல்கிறாங்க, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் வந்து அம்பேத்கர் அவர்கள் ஸ்ட்ராங்காக என்ன பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, அதோட பேசிக், அதோட பேஸை வந்து யாருமே டச் பண்ண முடியாது. பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து யாராலையும் மாற்றவும் முடியாது. சில ரூல்ஸை வந்து மாற்றுறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் உரிமை இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் உரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் அதில் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. ஸோ நம்மளோட கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து பேசிக்காக என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது கேஸ்ட்டு வச்சோ இல்லை ரிலீஜியன் வச்சோ ஜெண்டர் வச்சோ எந்த ஒரு இன்இக்வாலிட்டியும் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா சொல்லுது. அதே மாதிரி அதனால எந்த ஒரு சண்டை வந்தாலும் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் எந்த அளவுக்கு அது கடைப்பிடிக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் இது எல்லாத்துலேயுமே ஈக்குவாலிட்டி இருந்து நான் பார்த்ததில்லை. கைடிங் வேல்யூஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், அதாவது நம்ம இந்திய அரசியலமைப்பு நம்ம குடிமக்களுக்கு என்ன மாதிரி வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லிபர்ட்டி. லிபர்ட்டினா என்னென்னா சுதந்திரம். அதாவது நம்ம இந்திய அரசியலமைப்பு படி எல்லா மக்களும் அடிமைகள் கிடையாது, யாருமே யாருக்குமே அடிமைகள் கிடையாது, எல்லாருமே சுதந்திரமானவங்க அப்படின்ற பாயிண்ட்டை முன்வைக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஈக்குவாலிட்டி, அதாவது ஜெண்டர் வைஸ் ஆண் பெண்ணுன்ற பேதம், ரிலிஜியன் மதம் சார்ந்த பேதம், கேஸ்ட் ஜாதி சார்ந்த பேதம் இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாருமே மனுஷங்க தான், எல்லாருமே எல்லாருக்குமே ஈக்குவல் தான், அந்த பாயிண்ட்டை முன் வைக்கிறாங்க. அடுத்து வந்து ஃப்ராட்டர்னிட்டி, அதாவது முதலாளித்துவம்னு சொல்லுவாங்க, முதலாளித்துவம்னு சொல்லுவாங்க, முதலாளி தொழிலாளி அப்படின்ற பேதம் இருக்கக்கூடாது, அதையும் முன்வைக்கிறாங்க. அடுத்து வந்து சவரனிட்டி, நம்ம நாட்டில் என்ன விஷயம் நடந்தாலும் முடிவெடுக்க வேண்டிய முழு உரிமை நம்ம நாட்டுக்கு மட்டும்தான் இருக்குது, அதாவது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் மட்டுமே இருக்கே தவிர பக்கத்து நாட்டிலையோ யாருமே வந்து உள்ளே வந்து கருத்து சொல்லக்கூட வரக்கூடாது, அதை தான் வந்து சவரனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து சோஷியலிஸ்ட். சோஷியலிஸ்ட்னா என்னன்னு பார்த்தோம்னா சொத்துரிமையும் குடியுரிமையும் நம்ம நாட்டு மக்கள் எல்லாத்துக்குமே இருக்குது அப்படின்ற சொல்கிற பாயிண்ட் தான் சோஷியலிஸ்ட். ஸோ ஃபைனலி செக்யூலர், செக்யூலருன்ற பாயிண்ட் வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கானது. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது வந்து இந்த ஜாதி மக்கள் தான் ஆட்சியில் இருக்கணும், இந்த மதத்தை சேர்ந்தவங்க தான் ஆட்சியில் இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ஸோ நம்ம கவர்மெண்ட்டுன்றது வந்து மத சார்பற்றது, ஜாதி சார்பற்றது அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் செக்யூலர்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மதத்தை சேர்ந்தவங்க தான் ஆட்சியில் இருக்கணும், அந்த அந்த ஆட்சியில் இருக்கிறவங்க அந்த மதத்துக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற பேதம் நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கவே கூடாது. இங்கே வந்து நோ ரிலிஜியன் அப்படின்ற பாயிண்ட்டை தான் செக்யுலர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவு த கான்ஸ்டிடியூஷன் ஒர்க்ஸ், அதாவது நம்ம இந்திய அரசியலமைப்பு எவ்வாறு செயல்பட்டுருக்கு அப்படின்றத தான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஒன்று நடக்கும், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த எலெக்ஷன் அப்போ நம்ம என்ன செய்கிறோம், நமக்கு பிடித்தமான அதாவது நமக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு பிரதிநிதிக்கு ஓட் போடுறோம். இதே மாதிரியான எலெக்ஷன் நாடு முழுவதும் நடக்கும். ஸோ அப்படி நடக்கிறப்போ ஏதாவது ஒரு பார்ட்டியோட அதிகபட்ச மெம்பர்ஸ் வந்து செலக்ட் ஆவாங்க, அதாவது எலெக்ஷனில் ஜெயிப்பாங்க. ஸோ அந்த மேக்ஸிமம் மெம்பர்ஸ் இருக்க பார்ட்டிக்கு தான் வந்து என்ன உரிமை இருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம இந்திய நாட்டை ஆள்ற உரிமை இருக்குது. ஸோ அப்படி இது பண்ணுறப்போ அந்த பார்ட்டியோட லீடர் இல்லைன்னா அந்த பார்ட்டியில் ஒரு மனதாக செலக்ட் பண்ண யாரோ ஒருத்தர், அவரை தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டராக உட்கார வைக்கிறாங்க. ஸோ அவருக்கு இருக்கிற ரைட்ஸ் பார்த்தோம்னா எக்கச்சக்கம். அதாவது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸை சொல்கிறதுக்கு கூட என்ன உரிமை இருக்குன்னா பிரைம் மினிஸ்டருக்கு உரிமை இருக்குது. ஸோ இது வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு பார்த்தீங்களா, அந்த கொரோனா ஊரடங்கு இது எல்லாத்தையுமே பார்க்குறப்போ உங்களுக்கே தெரியும் ஒரு பிரைம் மினிஸ்டரோட சக்தி என்ன, அவரோட பவர் என்ன அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே இப்போ புரிய வந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டரோட பேச்சை கேட்டு தான் நம்ம மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து ஊரடங்கில் அமைதியாக இருக்காங்க. ஸோ இதிலிருந்தே அவரோட பவர் என்ன அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கும். அதே மாதிரி அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஒரு கவர்மெண்ட்டால் ஒரு சிட்டிசனுக்கு எந்த அளவுக்கு ரூல்ஸோ இல்லை பாலிசியோ போட முடியும் அப்படின்றது முதற்கொண்டு இருக்குது. ஸோ அதே கான்ஸ்டியூஷனில் இந்த ஊரடங்கை பற்றின பாயிண்ட்ஸும் அதில் இருக்குது. அதாவது அவங்களால ஏற்றுக்கொள்ளக்கூடிய ரூல்ஸ் அண்ட் பாலிசிஸை மட்டும்தான் பிரைம் மினிஸ்டர் அவர்களும் போடணும் அப்படின்றது முதற்கொண்டு நம்மளோட கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்குது. அண்ட் தென்
பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும் அந்த ரூலிங் பார்ட்டியாக இருக்கட்டும் அவங்களோட உண்மையான நோக்கம் என்னவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த சொசைட்டி நல்லா இருக்கணும் நம்ம மக்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றுறது மட்டும்தான் அந்த பார்ட்டி ப்ளஸ் அந்த பிரைம் மினிஸ்டர் அவங்களோட முழு நேர வேலையாக இருக்கணும் அப்படின்றது முதல்ல நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்குது. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர், அதாவது நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பவரை மூணு பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்கு. அது யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பார்லிமெண்ட், த எக்ஸிக்யூட்டிவ், த ஜுடிஷியரி. இந்த பார்லிமெண்ட் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நம்ம எலெக்ட் பண்ண மெம்பர்ஸ் தான் பார்லிமெண்ட்டில் இருக்க போகிறாங்க. அதோட ஹெட் யார் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் அவர்கள். ஸோ அந்த பார்லிமெண்ட் அப்படின்றத பார்த்தோன்னா ரெண்டு ஹவுஸாக இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ராஜ்யசபா, இன்னொன்று வந்து லோக்சபா. இதோட ரெண்டோட ஹெட்டுமே பார்த்தோன்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் தான். ஸோ அந்த மீட்டிங்கில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம நாட்டுக்கு தேவையான முக்கியமான முடிவுகள் எங்கே எடுக்கப்படும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பார்லிமெண்ட்டில் தான் எடுக்கப்படும். அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த எக்ஸிக்யூட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ்னா வேறு யாரும் கிடையாதுங்க, நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றத நம்ம சுருக்கமாக என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்திய நாட்டோட ராஜா அப்படின்னு சொல்கிறோம். பிரைம் மினிஸ்டருக்கு அடுத்து முக்கியமான முடிவுகள் எடுக்க யாருக்கு உரிமை இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஸ்டேட்டோட பிரசிடென்ட்டுக்கு தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் நம்மளோட சீஃப் மினிஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து இந்த ஜுடிஷியரி, ஜுடிஷியரி அப்படின்னா ரிலேட்டட் டு கோர்ட். ஒரு சிட்டிசன், அதாவது ஒரு குடிமகனை தண்டிக்கிறதா இல்லை தப்பே பண்ணலை இவங்களை விடுவிக்கலாம் அப்படின்ற முடிவு எடுக்கிற அத்தனை உரிமையும் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஜுடிஷியரி அதாவது கோர்ட்டுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். இந்த வீடியோ பற்றின உங்களோட டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த மாதிரி இந்தியன் பாலிட்டியை பற்றி இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டே டியூன்ட். ஸோ அந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.